Glory to our living God. We thank and praise God for this 221st Gordon Zoom Bible Study meeting. God has arranged thus far. He has been our light and our everything, uh, even uh, uh, during these difficult times as well as during joyful times. We welcome all of you in the glorious name of our Lord and Savior. Jesus Christ. We also welcome on behalf of the Kodambakam Christian Assembly and the GLM Bookshop Ministries in Chennai. We, uh, to begin with, we shall start the meeting with a word of prayer. I request Brother Jeva Singh uh, to start the meeting with a word of prayer over to Brother Jeva Singh in Kadalur. Uh, <coughs> Thank you, Brother. ஜெபிக்கலாம் எங்களை கிருபையாக நேசிக்கிறதுனாலே அருமையான சாய்ந்திர வேலைக்காக நாங்கள் நன்றிகொடுமை சுதிக்கிறோம் இந்த இருநூற்றி இருபத்தி ஓராவது ஜூம் மீட்டிங்கில் கலந்து கொள்ளும்படியாக நீர் கொடுத்த எல்லா கிருபைக்காக நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கதாவே இந்த நாளின் நிகழ்ச்சிகளை உங்களுடைய கருத்தில் நாங்கள் தருகிறோம் கதாவே பல்வேறு விதமான சூழ்நிலைகளின் மத்தியிலே கதாவே நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் பல இடங்களிலிருந்து ஒருங்கிணைந்து நாங்கள் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா விதமான கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுது செய்தி அளிக்கக்கூடிய அருமையான சகோதரன் கோல்டு பெஹின்காக நம்முடைய பாதத்தில் வருகிறோம் கதாவே நாங்கள் கேட்கப் போகிற செய்தியை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் பாடல்களை பாட இருக்கின்ற சகோதரன் ஜார்ஜ் முல்லருக்காக நாங்கள் உங்களுடைய பாதத்தில் வருகிறோம் கிருபை கூட இருக்கட்டும் பாடல் வேலைகளிலே உடைய வழிநடத்தல் இருக்கட்டும் எந்த தடையுமின்றி கதாவே எந்த விதமான இடையூறுகளுமின்றி எந்த விதமான இணைய கோளாறுகளின்றி கதாவே இந்த நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடப்ப நடப்பதற்கு நீ தாரும் தரும் இதை ஒருங்கிணைத்து வருகின்ற அருமையான கோடம்பாக்கம் சபையாருக்காகவும் சகோதரன் சந்தோஷ் ஜான்சன் அவர்களுக்காகவும் உடைய பாத்தில் வருகிறோம் இன்னைக்கு கூட இருக்கட்டும் வருகின்ற நாட்களிலும் கதாவே அநேக கூட்டங்களை தொடர்ந்து நடத்துவதற்கு நீர் வேண்டிய எல்லா விதமான உற்சாகத்தை நீர் தரும்படியாகவும் உங்களுடைய பார்த்து வருகிறோம் இந்த நேரத்தை நேரங்களை வழிநடத்தி தரும்படியாகவும் கிதாவது நாங்கள் காத்திருக்கும் இந்த நாள் எங்களுக்கு நல்லது என்று நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக நன்மையான காரியங்களோடு நன்மையான

Karalur uh, for the opening prayer. Now we are uh, going to the singing time. We have with us uh, for the first time uh, after 220 meetings, Kodamba Zoom Bible Study meetings. We have uh, our dear brother George Muller uh, from uh, Madurai. Uh, we praise uh, God for him having accepted our invitation already. Uh, brother George Muller's elder brother, Brother Paul Caleb from Chennai, had already sang many songs uh, during these uh, Kodambakam uh, Zoom Bible study meetings. We praise God for this family. Now it is over to Brother George Muller to mothery for the songs. Over to Brother George Muller. Thank you. இந்த நாளிலும் கூட கோடம்பாக்கம் கிறிஸ்தவ சபையாரோடு சேர்ந்து கத்தருடைய சமூகத்திலே நேரம் செலவழிப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நேரத்தில் கூட நம் இரண்டு பாடல்களை பாடலாம் கீதங்களும் கீர்த்தனைகளும் பாட்டு புத்தகத்திலே முன்னூற்றி அறுபத்தி மூன்றாவது பாடல் ஆனந்தமாய் இன்ப சியோன் ஏகிடுவேன் எல்லாருக்கும் தெரிந்ததான பாடல்தான் ஆனந்தமா, இன்பசியோ, ஏகிடுவே, குய பிதாவின் முகம் தரிசிப்பே ஆனந்தமா நாளுக்கு நாள் என்னை தாங்கிடும் நாதன் ூருப்பார் நாளுக்கு நாள் அற்புதமா என்னை தாங்கிடும் நாதன் யேசு என்னோட இருப்பார் ஆனந்தமா சேற்றி நின்றென்னை தூக்கியெடுத்து മാറ്റിയുള്ളം പുതാകീനാരേ സേറ്റി നൈ തൂക്കിയെടുത്ത് മാറ്റിയുള്ളം പുതി കല്ലം ഊരു കീണ കൽവാരിയെ കണ്ട് നന്റിയോടൻ പാടിവേ கல்லணையன் உள்ளம் ஊருக்கீன கல்வாரியை கண்டு நன்றியுடன் பாடிடுவே ஆனந்தமா வாலிப நாளில் ஏசுவை கண்டேன் வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார் வாலிப நாளில் ஏசுவை கந்தே வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார் எதற்குமே பூதவாய் என்னையும் கண்டெடுத்தார் ஏசுவின் நண்பை நான் என் சொல்லுவேன் தற்குமே உதவாயும் கண்டெடுத்தார் ஏசுவின் அன்பை நான் என் சொல்லுவே ஆனந்தமா கர்த்தரின் சித்தம் செய்திடனித்தம் தத்தம் செய்தே என்னை அர்ப்பணித்தேன் க்த்தரின் சித்தம் செய்த தத்தம் செய்தே என்னை ஆசை ஆசைப்பூவில் வேறே இல்லை என்றும் எனக்கவர் கவர் ஆதரவே ஏசுவல்லா ஆசை வேறே இல்லை என்றும் எனக்கவர் ஆதரவே ஆனந்தமா உம்மை பின் சென்று பூளியம் செய்து உம் பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன் உம்மை பின் சென்று பூளீயம் செய்து உம் பாதம் சேந்தீட வாஞ்சிக்கீரே தாரும் தேவா ஏழைக்கும் மாறாத உம் கீரூபை கண் பாறும் என்றும் நான் உம் அடிமை தாரும் தேவா ஏழைக்கும் மாறாத உம் கீரூபை கண் பாறும் என்றும் நானும்டிமை ஆனந்தமா தேவும் வாக்குகள் என்னை தன் சமூகமே தேற்றிடு தேவும் வாக்குகள் என்னை ஆற்றீடு தன் சமூகமே பேலத்தின் மேல் பல நடைந்து நான் சேருவே பேரின்ப சியோனில் வாழ்ந்திடுவே பலத்தின் மேல் பல நடைந்து நான் சேருவே பேரின்பியோனில் வாழ்ந்திடுவே ஆனந்தமாய் இன்ப சியோ ஏகிடுவே தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன் ஆனந்தமா அடுத்ததாக அதே கீதங்களும் கீர்த்தனைகளும் பாட்டு புத்தகத்திலே நூற்றி தொண்ணூற்றி ஆறாவது பாடல் பார் போற்றும் வேந்தன் இப்பாளுள்ளம் வந்தார் எனக்கு மிகவும் பிடித்ததான ஒரு பாடல் நம்முடைய ரட்சிப்பை உணர்ந்து தேவன் நம்மை ரச்சித்ததை என்னை பார்த்து பாடக்கூடியதான நல்லதொரு பாடல் பார் போற்றும் வேந்தன் இப்பாள் உள்ளம் வந்தார் பார் போற்றும் திப்பாலுள்ளம் வந்தார் பூரிப்பாலுள்ளம் யாவும் மூடினார் பரிசுத்த வான்களோடு இணைத்தார் இந்த வாழ்க்கை என்றும் இந்த வாழ்க்கையே பார் போற்றும் பேந்த நிப்பாளும் வந்தார் பூரி உள்ளம் யாவும் ஓடினார் பரிசுத்த வாண்கள் இணைத்தார் இந்த வாழ்க்கை என்றும் இன்ப வாழ்க்கையே அல்லூயா கீதம் நான் என்றும் பாடுவேன் ஆர்ப்பரித்து உள்ளம் மகிழ்ந்து பூரிப்பேன் ஜீவன் என்றும் மேகம் யாவும் கலைந்து சென்றதே பரிசுத்த ஜ்வாலை கவர்ந்து கொண்டதே ஊடல் போருள்ளாவி ஆன்மாயாவுமே இயேசுவின் சிலுவை அடிவாரமே, பாவமேகம் யாவும் கலைந்து சென்றதே பரிசுத்த ஜ்வாலை கவர்ந்து கொண்டதே ஊடல் போருள்ளாவி ஆன்மயாவுமே இயேசுவின் சிலுவை அடிவாரமே அல்லேலூயா கீதம் நான் என்றும் பாடுவே ஆர்ப்பரித்து உள்ளம் மகிழ்ந்து பூரிப்பேன் ஜீவன் உள்ள மாட்டும் என்றும் கூறுவே அலிலுயா அலிலுயா தாழ்மையுள்ளம் கொண்டு பின் செல்வேன் நானே கந்த அல்லவோ என் நற்சல்லாம் உள்ளத்தில் கிருஸ்து வந்து தங்கவே வல்ல தேவன் காட்டும் சுத்த கிருபையே தாழ்மையுள்ளம் கொண்டு பின் செல்வே நானே கந்தல் அல்லவோ என் நற்செயல் எல்லாம் உள்ளத்தில் கிருஸ்து வந்து தங்கவே வல்ல தேவன் காட்டும் சுத்த கிருபையே கீதம் நான் என்றும் பாடுவே ஆர்ப்பரித்து உள்ளம் மகிழ்ந்து பூரிப்பேன் ஜீவன் உள்ளமாட்டும் என்றும் கூறுவே அலிலுயா அலிலுயா தோறும் நாதன் வழியை ஆசிப்பேன் விட்டு வந்த பாவ கிடங்கிற்கு செல்லேன் என் முன்னே அநேக சொத்து செல்கின்றா இப்பாதையே தன் ஜீவ பாதையே நாள்தோறும் நாதன் வழியை ஆசிப்பேன் விட்டு வந்த பாவ கிடங்கிற்கு செல்லேன் என் முன்னே அநேக சுத்த செல்கின்ற ஜீவ பாதையே அல்லெலூய கீதம் நான் என்றும் பாடுவே ஆர்ப்பரி து உள்ளம் மகிழ்ந்து போரிப்பேன் ஜீவனுள்ள மட்டும் என்றும் குருவே அல்லேலூயா அல்லேலூயா Thank you Thank you brother George Muller Uh, from madurai uh, for the two songs uh, may the blessed lord be with you as you continue singing and using the talents uh, god has granted unto you the gifts also may the blessed lord be with you thank you brother uh, george muller once again may the good lord be with you and your family now we welcome all of you in the glorious name of our Lord and Savior Jesus Christ. We also welcome on behalf of the Kodambakam Christian Brethren Assembly and the GLM Gospel Literature Ministries Bookshop in Chennai. Today we have, as we had a couple of days ago, Brother Evangelist Gold Behen from Christian Pet and uh, our dear Brother Gold Behen. Uh, uh, is uh, has already taken uh, from the book of uh, John, the first chapter, and uh, he has uh, dealt in that uh, in detail with uh, certain portions of uh, that uh, uh, chapter. Now uh, today also, uh, in the leading of the Spirit, he would be uh, taking from the same chapter from go uh, Gospel of John. Uh, in the first chapter, in the last passage. And uh, may the blessed Lord uh, be with each one of us as we continue to learn, as we continue to be his uh, disciple. Uh, the disciple of God uh, starts uh, to be a disciple when he loves uh, the Lord and keeps his commandments. So the commandments can be got only from the word of God. So, uh, in that way, let us continue to keep the commandments. So, let us uh, go into the word of God, and we welcome all the dear brothers, sisters, evangelists, elders from various places uh, during this meeting, and, the, and also during after the meeting uh, in the YouTube channel GLMK TV, where uh, many are seeing. We praise God. We thank for the prayers rendered by. Many saints uh, during these uh, uh, days, weeks, months, uh, we praise God and uh, we give all glory and honor for the participants as well. Now, we for the blessing of the message, we request uh, uh, brother Emmanuel Joseph from Karur uh, to uh, pray for the. Blessing of the message, uh, Bible study over to Karur in, in, in Tamil Nadu, uh, brother Emmanuel Joseph. Ah, praise the Lord, brother. Praise the Lord, brother. Yeah. I'm Jibi Glam Baha'i Rakun Krabim Hangamir and Radevime. I'm been doing in the Malayalikan and the Ram to கடந்த நாட்களே முதல் கிருபை பிரிவிடா இருந்திருக்கா சொத்து செலுத்துறதாக இந்த வேலையிலுமாக சிறந்த விலையிலுமாக வந்திருக்கிறோம் எங்களுக்கு நீ இறங்க வேண்டுமா ஜிபிக்கிறோம் எங்கே இரண்டு மூணு பேர் நாமத்தினாலே குடிகளோ அவர்கள் மத்திலே வாசம் செய்வேன் என்று சொன்ன தேவன் கிருசாவை பொழுதுமாய் நீங்கள் மத்திலே வந்திருக்கிறதுக்காக நெண்டு செலுத்துறாங்க வந்திருக்கிற ஊரில் நாம பேர ஆசிர்வாதலும் விஷயமாக இன்றைய நாளும் செய்தியை பகிர்ந்து அளிக்கக்கூடியதான் அனுமதிதாசன் சௌர கோல்பகின் பகன் அவர்களுக்கு ஜீபிக்கிறோம் கர்சாவை வளமையாடு பயன்படுத்தும்

அன்பின் தேவனை செலுத்துகிறோம் அந்த சுஜ்மா சோருக்கும் அந்த குடும்பத்தாருக்கும் எல்லா கருவியின் தன்னுடன ஜீபிக்கிற கருத்தாவே முதல் நாம திருமொத்தமாக ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கிறவனுக்கும் அதற்கு ஏற்ற பலனினை கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறேன் குறிப்பிட்டதான ஆன்மீகமான மண்ணாவே கிருத்தாவை பகிர்ந்துக்கூடிய கருத்தாவே தாசர்களை வல்லமை எடுத்து பயன்படுத்தணுமா ஜிபிக்கணும் அதிகமாக ஆசிரியர்களுமா ஜெபிக்கிற கருத்தாவே பாடல் பாடி முதல் நாமத்தை மேம்படுத்தினதான சோருக்கு அவர ஜிபிக்கிறோம் கருத்தாவே

இன் தமிழ்நாடு நாமம் மகிமைப்படுவதாக நாம் கடந்த திங்கள்கிழமையிலே யோகா நெறிந்த சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்திலிருந்து நாப்பத்தி இரண்டு வரையுள்ள வசனங்களை நாம் படித்து தியானித்தோம் தேடுகிறவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார் வெளிப்படுத்துகிற தேவன் என்று நாம் அங்கே படித்தோம் இப்பொழுது நாம் காணப்போகும் விஷயம் வசனம் நாப்பத்தி மூணிலிருந்து ஐம்பத்தி ஒன்று வரையுள்ள பகுதிகள் யுவா சுவிசேஷம் நாற்பத்தி மூணில் இருந்து ஐம்பத்தி ஒன்று வரையுள்ள பகுதியை நான் வாசிக்கிறேன் நாற்பத்தி மூணு மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாயிருந்து பிலிப்புவை கண்டு நீ எனக்கு பின் சென்று வா என்றார் பிலிப் என்பவன் அந்திரேயா பேதுரு என்பவர்களுடைய ஊராகிய பெத் பட்டணத்தான் பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலேயே மோசையும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம் அவர் யோசேபின் குமாரனும் நாசரே துரானுமாகிய இயேசுவே என்றான் அதற்கு நாத்தான்வேல் நாசிரியத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமோ என்றான் அதற்கு பிலிப்பு வார் என்றான் ஏசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வரக்கண்டு அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார் அதற்கு நாத்தான்வேல் நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான் இயேசு அவனை நோக்கி பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தில் அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றான் என்றார் ரபி, நீ குமாரன் நீ என்றான் இயேசு அவனுக்கு புரயோத்திரமாக அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலாயா விசுவாசிக்கிறாய் இதிலும் பெரிதான காரியத்தை காண்பாய் என்றார் பின்னும் அவர் அவனை நோக்கி வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷ குமாரிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் தேவன்தாமே தம்முடைய வசனத்தை ஆசீர்வதித்து பரலோகத்தில் வசனத்தை நம்முடைய கரங்களில் நம்முடைய தாய்மொழியிலே தந்திருக்கிறார் நமக்கு அது படிப்பதற்கு மிகவும் வசதியாக கர்த்த செய்த கிருபைக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் இந்த பகுதியில் நாற்பத்தி மூன்றிலிருந்து ஐம்பத்தி ஓரு வசனங்களில் இருக்கக்கூடிய காரியத்தை என்னவென்று நாம் சற்று கவனிக்கலாம் கர்த்தர்தானே தாமே நம்முடன் இடைபெறுவாராக வசனம் நாற்பத்தி மூன்றுல இருந்து நாற்பத்தி ஐந்து வரை இருக்கிற விஷயம் பிலிப்பு இயேசுவை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவராக சாட்சியிடுகிறார் வசனம் நாற்பத்தி மூன்றுல இருந்து நாற்பத்தி ஐந்து வரை பிலிப்பு கிறிஸ்துவை வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவர் என்றுட்சியிடுகிறார் வசனம் நாற்பத்தி மூன்று நாம் எவ்வாறாக வாசிக்கிறோம் மறுநாளிலே இயேசு கலேயாவுக்கு போக மனதாயிருந்து இருந்து வை கண்டு நீ எனக்கு பின் வா என்றார் மறுநாளிலே இங்கே மறுநாளிலே என்று நாம் வாசிக்கிறோம் கடந்த முறை நாம் பார்த்த பார்த்திருந்தாலும் மீண்டும் ஞாபக ஞாபகம் மூட்டும் விதமாக நாம் அதை மறுபடியும் பார்க்கலாம் முதல் நாள் வசனம் பத்தொன்போதிலிருந்து இருபத்தி எட்டு வரை யோவான் ஸ்நானன் யூதர்களுக்கு கிறிஸ்துவை பற்றி சொல்கிறார் இரண்டாம் நாள் இருபத்தி ஒன்பதுல நாம் வாசிக்கிறோம் மறுநாளிலே இருபத்தி ஒன்பதிலிருந்து முப்பத்தி நாள் உள்ள வசனங்களில் தான் புரிந்த தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தின் மூலம் கிறிஸ்துவை குறித்து அங்கே அவர் சொல்கிறார் பின்பு முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் மறுநாளிலே முப்பத்தி ஐந்தாவது வசனத்திலிருந்து நாற்பத்தி ரெண்டு வரை மூன்றாம் நாள் கிறிஸ்துவை இரண்டு சீசர்களும் அந்திரேயாவும் யோவானும் அதுபோல பேதுருவும் அறிந்து கொள்ளக்கூடிய அந்த நிகழ்ச்சியை மூன்றாம் நாளில் நடந்த நிகழ்ச்சியாக நாம் கண்டுகொள்ள முடியும் இப்பொழுது நாம் வாசித்த நாற்பத்தி மூணுலே மறுநாளிலே நான்காம் நாள் கிறிஸ்து பிழிப்பு மற்றும் நாத்தான் வேலை கண்டு தன்னை வெளிப்படுத்துதல் இந்த நான்காம் நாளில் நடந்த அந்த விஷயத்தை நாம் இன்று நாம் படிக்கலாம் கிறிஸ்து பிளிப்புவை எங்கே கண்டார் என்று நமக்கு தெரியல எப்படி தெரியும் அப்படின்றும் இந்த விஷயத்துல சொல்லப்படலை இருந்தாரா என்றும் நமக்கு தெரியாது ஆனால் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கலாம் சரியா ஏன்னா இங்க என்ன வாசிக்கிறோம் பெச் பட்டணத்தான் அப்படின்னு சொல்லி நம்ம நாப்பத்தி நாலுல வாசிக்கிறோம் பெச் அப்படின்னு சொல்லும் போது ஹவுஸ் ஆஃப் பிஷர்மேன் அல்லது ஹவுஸ் ஆஃப் பிஷிங் மீன்கள் அதிகமாக பிடிக்கக்கூடிய ஒரு இடமாக இந்த பெச்சக பட்டணம் இருந்திருக்கு கிறிஸ்து அழைக்கிறார் யார் இங்க முதல்ல இனிஷியேட்டிவ் எடுக்கிறார் சொல்லி சொன்னா கிறிஸ்து இனிஷியேட்டிவ் எடுக்கிறார் சரியா யோவானுக்கும் அந்திரையாவுக்கும் யார் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னதை நம்ம பார்த்தோம்னா யோவான் ஸ்நானகன் சொல்கிறார் பேதுருவுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்றது அந்திரையா பிலிப்புவை நேரடியாக இயேசு கிறிஸ்து அழைக்கிறார் பின்பு பிழிப்பு வந்து நாத்தான் வேல்ட போய் அப்புறம் சொல்றாரு சரியா வாசிக்கிறோம் பின்பற்றி வா மூல பாசையில எப்படி அதாவது தொடர்ந்து என்னை பின்பற்றி வா இது ஒரு கட்டளையாக இயேசு கிறிஸ்து அவருக்கு சொல்கிறார் நல்ல முதலாம் நூற்றாண்டிலே நல்ல குருக்கள் தன்னை தேடுகிற சீசர்களுக்கு சீசர்களை தன்னுடைய சீசர்களாக ஏற்றுக்கொள்வார் சரியா தன்னை தேடி வருகிற தன்னை எதிர்பார்த்து கொள்கிற நல்ல சீசர்கள் தங்களை அந்த சீசனை தன்னுடைய சீசர்களாக ஏற்றுக்கொள் அந்த அடிப்படையையும் இயேசு கிறிஸ்து இந்த பிழிப்பு அழைக்கிறார் நான்கு விதமான பிழிப்புவை குறித்து நாம் வேத புஸ்தகத்திலே புதிய ஏற்பாட்டிலே வாசிக்க முடியும் இரண்டு பிழிப்புகள் ஏரோதுவின் குமாரர்கள் மற்றொரு பிழிப்பு தேவ ஊழியர் அப்போஸ்தலர் ஆறு எட்டு இருபத்தொன்னு அதிகாரங்களில் நம்ம ஒரு பிழிப்பை குறித்து வாசிக்க முடியும் இங்கே வாசிக்கிற பிழிப்பு அப்போஸ்தல் ஆகிய பிழிப்பு கிறிஸ்து அவரை பின்தொடர்ந்து வர கட்டளையிட்டார் கிறிஸ்துவை யார் பின்பற்றி வர நினைத்தாலும் முதலாவது இனிஷியேட்டிவ் ஏசு கிறிஸ்து எடுக்கணும் ஏசு கிறிஸ்து எடுத்தால் மாத்திரமே ஒரு நபர் அவரை பின்பற்றி வர முடியும் யோவான் அந்திரேயாவுக்கு ஏசு கிறிஸ்துவை யோவான் சுனாலகன் சொன்னாலும் பேதருவுக்கு அந்திரையா இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னாலும் நாத்தான் வேலுக்கு பிலிப்பு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னாலும் கிறிஸ்துவே இனிஷியேட்டிவ் எடுத்து அதை செய்கிறாரு அப்படி இனிஷியேட்டிவ் எடுக்கும் தான் மற்றவர்கள் கண்டுகொள்ள முடியும் தேவன் முதலில் ஒரு நபரை கண்டுகொள்கிறார் அதை அந்த நபர்கள் கண்டுகொள்கிறார்கள் இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் தேவன் ஒரு நபரை கண்டு கொள்கிறார் அதை அந்த நபர்கள் கண்டுகொள்ளும் பொழுது அவருக்கு பின்னால் வருகிறார்கள் இப்போ எனக்கு பின் வா அப்படின்னு சொல்லிட்டாரு நாற்பத்தி நாலுல பிலிப் என்பவன் அந்திரேயா பேது என்பவர்களுடைய ஊராகிய பெட்சாயுதா பட்டணத்தான் இந்த ஒரு விஷயத்தை நம்ம வாசிக்க முடியும் பிலிப்பு அந்திரேயா பேதுரு மூன்று பேருடைய சொந்த ஊர் பெத் ஆனால் மீன் பிடிப்பதற்காக பேதுரு அந்த குடும்பம் எங்க நகர்ந்து போகுதுன்னா கப்பர் நகமுக்கு போகுது அது நம்ம மார்க்கொன்றாம் அதை நம்ம வாசிக்க முடியும் கப்பர் நகம்ல கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடியது இந்த பேதுருடைய வீடு இந்த வீட்டிலிருந்து தான் ஏசு கிறிஸ்து ஊழியத்தை செய்தார் பல நேரம் அங்கதான் தங்கியிருந்தாங்கன்னு வாசிக்க முடியும் சிறு வயதிலிருந்தே ஒன்றாக அல்லது வளர்ந்த ஊரை ஒரு நபரோடு சம்பந்தப்படுத்தி சொல்றாரு இங்க யோவான் அதனால தான் சொல்றாரு பிலிப்பென்பன் அந்திரையா பேதி நண்பர்களுடைய ஊராகிய பெத்சாயுதா பட்டணம்தான் அப்போ இந்த மூன்று பேரும் நண்பர்களாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு இவர்கள் என்ன விசையை இவர்களுடைய நண்பர்களாக இருந்தாலுமே மேசியாவை எதிர்பார்க்கி காத்திருந்தார்கள் கப்பர் நகம் பெத்சாயுதா இந்த ரெண்டுமே மீன் பிடிக்கக்கூடிய துறைமுக மீன் பிடிக்கக்கூடிய கிராமங்கள் இது வந்து கலிலேயாவுக்கு வடக்கு பகுதியில இருக்குது சரியா கப்பர் நகம்ல பேதும் மீன் பிடித்தார் அப்படின்னு சொல்லி சொன்னா ரோமர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பணத்தை கட்டி அவர்கள் என்ன செய்யலாம் மீன் பிடித்துக் கொள்ளலாம் சரியா அந்த அடிப்படையில மீன் கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசையும் தீர்க்க தரிசியிலும் எழுதியிருக்கிறவரை கண்டோம் அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரை தூரான் இயேசுவே என்றான் பிலிப்பின் இந்த வார்த்தை இவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர் அப்படிங்கிறது தான் இவருடைய பாயிண்ட் கிறிஸ்துவை பற்றிய காரியத்தை தன்னுடைய உள்ளத்தில் வைத்துக் கொள்ள முடியாத தான் அறிந்து கொண்ட விஷயத்தை வைத்துக் கொள்ள முடியாத யாருக்கிட்டையாவது சொல்லுன்னு சொல்லிட்டு முதலாவது தன்னுடைய நண்பரை தேடி நாத்தான் வேலை தேடி கண்டுபிடிச்சு சொல்றாரு என்ன சொல்றாரு பாருங்க மோசையும் திருக்கத்தில் வெளியிருக்கிற கண்டேன்னு சொல்லாம கண்டோம் அப்படின்னு சொல்றார் மற்ற நபர்களோடு எப்படி அப்படின்னு சொல்லும் பேதிர்வு யோவான் அதுபோல அந்திரேயாவும் இந்த பகுதியில் சேர்த்துக்கலாம் நாங்கள் கண்டுகொண்டோம் சரியா கண்டுகொண்டோம்னு தன்ன மற்ற சீசரோடு இணைத்துக் கொள்கிறார் இங்க நாத்தான் வேல் அப்படின்னு சொல்லி ஒரு பெயர் இருக்குது இவர் இயேசு கிறிஸ்துவின் ஸ்டீடர் அப்படிங்கிறது நமக்கு நன்றாக தெரியும் ஆனால் மற்ற சுவிசேஷம் மத்தேயு மார்க்கு லூக்காவில் இந்த பெயர் இல்ல இந்த பெயருக்கு பதிலா பர்த்தலமேயு அப்படிங்கிற ஒரு பெயர் அங்கே காணப்படுகிறது மூல பாஷையில பார் தோல்மாய் அப்படின்னா மகன் தோல்மாய் சன் ஆப் தோல்மாய் அதாவது தோல்மாயோட மகன் அப்போ நாத்தான்வேல் என்பது இயற்பெயராகவும் சரியா பர்தலைமை என்பது அழைக்கப்பட்ட பெயராகவும் இருக்கலாம் இப்போ ஒரு நபரை பார்த்து இவரு இன்னாருடைய பையன் அப்படின்னு கூப்பிடுறதுக்கு சாத்தியம் இருக்குது இயற்பெயர்ல கூப்பிடுறதுக்கு சாத்தியம் இருக்கு யோவானுக்கு வந்து இந்த காணா ஊரை பத்தி நல்லா தெரியும் இவர் ஊரு அவர் ஊரும் பக்கம் அதனால அவர்கள் நண்பர்களாக இருக்கிறதுனால அவருடைய இயற்பெயர் நாத்தான்வேல் அப்படிங்கிற விஷயத்த இங்க யோவான் எழுதுறாரு ஆனா எல்லாரும் அழைக்கப்படுற பேரு பர்தலமேய் நாங்கள் கண்டோம் அப்படிதான் நாங்கள் வாசிக்கிறோம் ஒரு மற்ற சீசருவளோடு தன்னை சேர்த்துக் கொள்கிறார் இவர் நாசரேத் அப்படின்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்து வளர்ந்த ஊர் யோசேப்பின் குமாரன் என்பது பொதுவாக எல்லா மக்களும் அறிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இது லீகலா யோசேப்பின் குமாரன் ஆனால் பயாலஜிக்கலா கிடையாது சரியா இங்க பாக்குறோம் நியாயப்பிரமாணம் தீர்க்கதரிசிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது இது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டவரை நாங்கள் கண்டோம் அல்லது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பழையாட்டில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மேசியாவை நாங்கள் கண்டோம் வளர்ந்திருந்தாலும் பிறந்தாலும் நாசிரியத்திலே அவர் வளர்ந்தார் சரியா பிலிப்பு அவரின் நண்பரை கண்டு சொன்னார் உள்ளத்தின் மகிழ்ச்சியால் தான் கொண்ட தான் அறிந்து கொண்ட விஷயத்தை தன்னுடைய நண்பரிடம் பிலிப்பு என்பவர் சொன்னார் இவரை கண்டுகொள்வதற்கு யார் இனிஷியேட்டிவ் எடுத்தது அப்படின்னு சொல்லி சொன்னா ஏசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்து இவருடைய எதிர்பார்ப்பை அறிந்திருந்த இயேசு கிறிஸ்து தான் வலிய சென்று தன்னை வெளிப்படுத்துகிறார் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இந்த நியாயப்பிரமாணத்திலே நோசின் திருத்தம் எழுதி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அந்த அடிப்படையில் நாம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த பிலிப்புவிற்கு வேத வசனத்து வேத வசனம் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிருக்குது அப்போ நம்ம நம்ம சிந்திச்சோம் யோவானுக்கும் மந்திரையாவுக்கும் இரவு நேரத்தில் அவர்கள் தங்கி இருக்கும் போது அவர் என்ன சொல்றாரு அவரிடத்தில் தங்கி இருந்தார்கள் அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கி அந்த இரவு நேரத்தில் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அறிந்து கொண்டார்கள் அப்போ வசனத்தின் மூலமா விளக்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே அடிப்படையில் இங்கேயும் பிழிப்பு அது போல சொல்லியிருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு விஷயம் என்ன இந்த மூணு வச இந்த மூணு இருக்க விஷயம் என்ன அப்படின்னு நம்ம சொன்னோம்னா தன்னை தேடும் தன்னை எதிர்பார்க்கும் நபர்களுக்கு தேடி வந்து தன்னை வெளிப்படுத்துகிறார் இந்த மூணு வசனத்தில் இருக்கக்கூடிய காரியம் தன்னை தேடும் நபர்களுக்கு அவர்களை தேடி வந்தே இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்துகிறார் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தேடும் நபர்களுக்கு அவரே வர்றார் வழிய வர்றார் வழிய வந்து நான் தாயா நீங்க தேடிக்கிட்டு இருக்க இந்த நபர் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அவருடைய குணாதிசயத்தின் அடிப்படையில் அவர் வெளிப்படுத்துகிறார் அப்ப முதலாவது பிழிப்பு கிறிஸ்துவை வாக்குத்தம் பண்ணப்பட்டவராக அவர் சாட்சியிடுகிறார் அந்த வகையில் இயேசு அவருக்கு அவரை வெளிப்படுத்துகிறார் இரண்டாவது ஆறுல இருந்து நாப்பத்தி ஒன்பது வரைக்கு நாத்தான் கிறிஸ்துவை ராஜாவாக தேவ குமாரனாக அறிந்து கொண்டார் அறிந்து சாட்சிடுகிறார் வசன நாப்பத்தி ஆறு அதற்கு நாத்தான் வேல் நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மையும் உண்டாக கூடுமோ என்றான் அதற்கு பிழிப்பு வந்துவார் என்றான் நாசரேத்திலிருந்து ஏதாவது நன்மை வருமா ஒண்ணும் இல்லாத ஊர்ல இருந்து ஏதாச்சும் நன்மை வருமா சரியா கிறிஸ்துவோடு உள்ள பந்தத்தில் மோசையும் தீர்க்கதர்சிகளும் நாசரேத்தை குறித்து ஒரு காரியமும் எழுதவில்லை பழைய ஏற்பாடு அதுபோல யூதர்களின் புக்கு வந்து தால்முத்து மித்ராஸ் அதுபோல பல புஸ்தகங்கள்ல ஏசு அதாவது மேசியாவிற்கும் நாசரேத்திற்கும் உள்ள தொடர்பை பற்றி சொல்லப்படவில்லை அதுபோல இந்த யூகயா மக்கள் யூதயா மக்கள் யூதயா பகுதியில் இருக்க வாழக்கூடிய மக்கள் கலிலேயரை ரொம்ப தரக்குறவா பார்ப்பாங்க அதாவது ரொம்ப கீழாக பார்ப்பார்கள் அது வந்து யோவான் ஏழாம் அதிகாரம் அப்போ சொல்ல ரெண்டாம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்க முடியும் அது போல இந்த கலிலேயர்கள் என்ன செய்வாங்கன்னா இந்த நாசிரியத்தை ரொம்ப கீழான நிலைமையில பார்ப்பாங்க யூதர்கள் யூதயாவில் இருக்கக்கூடியவர்கள் கலிலேயரை கீழாக பார்ப்பாங்க இந்த கலிலேயாவில் இருக்கிற நபர்கள் வந்து நாசிரியத்தை ரொம்ப கீழான நிலைமையில பார்த்தாங்க பார்ப்பாங்க நாசிரியத்து ஒரு அறியப்படாத ஊர் யூதர்களின் வரலாற்று ஆசிரியர் ஜோசிபஸ் அப்படிங்கிற அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இயேசு கிறிஸ்து வாழ்ந்த சமயத்துல ஒரு ஐநூறு பேர் தான் இந்த நாசிரியத்தூர்ல இருக்க முடியும் மேலும் கானாவூர் யாராவது இந்த நாத்தான்வேலுடைய ஊரான அப்போ சொல்ல இருபத்தி ஒன்றாவது இடத்துல வாசிக்கிறோம் நாத்தான்வேல் கானாவூரை சேர்ந்தவர் இந்த காணாவூருக்கும் இந்த நாசிரியத்துக்கும் ஒரு போட்டி உண்டாயிருந்தது என்ன போட்டி அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படி போட்டியில அவங்க பார்த்தக்கூடிய கூடிய விஷயம் கானாவூர் நாசிரியத்தை விட ஒழுக்கத்தில் உயர்ந்தது அதுபோல பில்டிங்ஸ் உள்ள கட்டிடங்களில் நாசிரேத்தை காட்டிலும் கானாவூர் நல்லா இருந்துச்சு அங்குள்ள மக்கள் சரியா அங்குள்ள வாழக்கூடிய மக்களின் அடிப்படையும் கானாவூர் நன்றாக இருந்தது நாசிரே கீழான நிலைமையில் இருந்தது தான் இவர் இப்படி சொல்றாரு நாசிரேத்துல இருந்து ஏதாவது நன்மை கிடைக்குமா நான் காண உரையாக எங்க ஊர்ல எங்க ஊர்ல பெரிய விஷயம் இருக்கியா உங்க அந்த ஊர்ல ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் யூதர்கள் உறுதி செய்ததை மட்டுமே நம்புவார்கள் என்கிற காரியத்தை நாம் இந்த நாத்தான் வேலுடைய கேள்விகள் மூலமா பின்னாடி வரக்கூடிய கேள்விகளை நம்ம அறிஞ்சு கொள்ளலாம் எதையும் சாதாரணமாக அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நாம கூட நாம ஒரு ஒரு உதாரணம் நம்ம புரிஞ்சுக்கலாம் பழைய ஏற்பாட்டில் மோசையை கர்த்தர் வந்து இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட அனுப்பி வைக்கும் போது ரெண்டு அடையாளத்தை அனுப்பி வைக்கிறார் அந்த இடத்துல அடைய மூணு அடையாளம் அது அடையாளம்னு சொல்லி இருக்கு அற்புதம்னு சொல்லல அற்புதம் அதே மூணு காரியத்தை ஏதாவது கைக்கு கையை வந் கையை வந்து பைக்கிட்டுக்குள்ள விடும்போது குஷ்டரோகமா குஷ்டரோகமாக மாறுறதும் அது போல தன்னுடைய கோளை கீழே போடும்போது பாம்பா மாறுறதும் தண்ணீர் ரத்தமா மாறுறதும் இஸ்ரேல் ஜனங்களுடைய பந்தத்தில் சொல்லும் போது அது அடையாளமாகவும் பார்வோனுடைய பந்தத்தில் சொல்லும் போது அது அற்புதமாகவும் இருக்குது நம்ம அதை கவனிக்கணும் சரியா எந்த ஒரு விஷயத்தையும் உறுதிப்படுத்தினால் மாத்திரமே அவர்கள் நம்புவார்கள் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த இந்த விஷயத்தை இந்த நாத்தானுடைய இந்த கேள்விகள் இந்த விஷயத்தை நம்ம என்ன செய்யலாம் புரிஞ்சுக்கலாம் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அவருடைய குணாதிசயத்தின் அடிப்படையில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இயேசு கிறிஸ்துவை எதிர்பார்த்து அல்லது மேசியாவை எதிர்பார்த்து கூடிய ஒரு நபர் நபர்கள் நபர்களுக்கு அவருடைய குணாதிசயத்தின் அடிப்படையிலே அவருடைய சிந்தனையின் அடிப்படையிலே இயேசு கிறிஸ்து என்ன செய்றார் அவர்களுக்கு வெளிப்படுத்துறா நம்ம பார்த்தோம் அதை நம்ம இப்ப பின்னாடி நம்ம பார்க்கலாம் பிழிப்பும் நாத்தான் வேலும் நல்ல நண்பர்களாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு எப்படின்னு பார்த்தோம்னா நீங்க அப்போ லிஸ்ட் எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா மத்தேயு மார்க்கு லூக்கா மத்தேயு பத்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் மார்க் மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனம் லூக்கா ஆறாம் அதிகாரம் பதினோராம் வசனம் இந்த வசனங்கள்ல பார்த்தீங்கன்னா சேர்ந்து சேர்ந்து இவங்க பேரு அடுத்தடுத்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அதாவது பத்தளமேயு மற்றும் பிழிப்புன்ற பேரு சில வேத வல்லுநர்கள் நம்புறது படி போட்டு ஓட்டுவாங்க இல்லையா போட்டு ஓட்டும் பொழுது ஏசு கிறிஸ்து அந்த கடற்கரை இங்கிட்டு போகும்போது அந்த போட்டு ஓட்டும் போது ரெண்டு ரெண்டு நபர்கள் ஓட்டுவாங்க இந்த வரிசை அதாவது நெருங்கி இருக்கக்கூடிய அந்த நபர்கள் தான் ஓட்டுனதா சில வேத வல்லுநர்கள் நம்புறாங்க ஏன்னா இருந்தது நண்பர்கள் இருந்தது அதனால் அப்படி நண்பர்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம் பிலிப்புக்கும் நாத்தான் வேலும் இரண்டு நல்ல நண்பர்களாய் இருந்தார்கள் இங்க என்ன வாசிக்கிறோம் பிழிப்பு வந்து வார் ஒரு ரவி இப்படி சொன்னார் எப்படி இப்படி சொ வந்து பார் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொன்னா நாம சேர்ந்து போய் கண்டுபிடிப்போம் இப்ப ஒரு விஷயத்திற்காக ஒரு நபரை ஒருவர் அழைக்கிறார் அழைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் என்னையா அப்படின்னு சொல்லி கேட்டா வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போய் பார்க்கலாம் அதுதான் இங்க பிழிப்பு சொல்றாரு வந்து பார் உனக்கு பிரச்சனை என்றால் நாம சேர்ந்து போய் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர் இவர் தானே வந்து பாப்போம் வா வந்து பாரு ஒரு நல்ல அணுமுக என்ன வாக்குவாதம் எதுவும் செய்யல பிளிப்பு நேரடியா என்ன செய்யறாரு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றதை வந்து புரிஞ்சுக்க முடியும் சரியா இந்த பிழிப்பு குறித்து சில விஷயங்கள் இந்த பகுதியில் ஒரு அஞ்சு காரியங்கள் இருக்குது அதை ஜஸ்ட் நான் சொல்லிட்டு போயிடுறேன் பிளிப்பு பாருங்க வசனம் நாற்பத்தி மூ நாற்பத்தி மூணுல பிளிப்பு எளிதில் கண்டுபிடிக்கப்படும் நபராயிருந்தார் ஏசு கிறிஸ்து போற வழியில அவர் வர்றாரு எளிதில் கண்டறியப்படும் ஒரு நபராய் பிழிப்பு இருந்தார் ரெண்டாவது பிழிப்புக்கு தன்னை தனியாக எடுத்துக்காட்டாமல் மற்றவோடு சேர்ந்து ஒற்றுமையா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அவருக்கு இருந்துச்சு எப்படி சொல்றாரு நாங்கள் எழுதியிருக்கிறவரை கண்டோம் கிறிஸ்துவை அறிந்தவர்களில் ஒருவராக இந்த பிழிப்பு இருந்தார் முதலாவது எளிதில் கண்டுபிடிக்கப்படும் நபராயிருந்தார் இருந்தார் இரண்டாவது மற்றவர்களோடு சேர்ந்து ஒற்றுமையா இருக்கக்கூடிய நபராயிருந்தார் இருந்தார் மூன்றாவது நாற்பத்தி ஐந்தாவது என்ன சொல்றாரு மேசியாவை குறித்த காரியத்தை நாத்தான் வேடத்தில் ஒரு சொன்னார் பற்று உள்ள நபர் இயேசுவின் மேல் இயேசு கிறிஸ்துவின் மேல் பற்றுதல் உள்ள ஒரு நபராய் இந்த பிழிப்பு இருந்தார் நாற்பத்தி அஞ்சுல மறுபடியும் மோசையும் தீர்க்கு எழுதியிருக்கிறதை அப்படின்னு சொல்றதுனால வசனம் தெரிந்த இருந்தார் வசனம் தெரியாம ஒரு நபர் சொல்லும் பொழுது ஆமா இப்படி இருக்குல்ல இல்லை நம்ம சொல்ல எதுவும் சொல்ல முடியாது வசனம் தெரிந்தால் மாத்திரம்தான் மோசையும் தீர்க்குதர் சொல்லி இருக்கிறதை கண்டோன்னு சொல்லி சொல்ல முடியும் அப்போ வேதத்தை பற்றிய தெளிவு இருக்குது இவர் வசனம் உள்ள நபர் ஐந்தாவது ஒரு தற்காக்கும் நபர் வந்து பார் நம்ம சேர்ந்து கண்டுபிடிப்போம் ஏசுதான் ஏசியா எனக்கு தெரியும் உனக்கு சந்தேகம் இருந்தா வா நான் கூட்டு போறேன் வந்து பார்ப்போம் ஏசு கிறிஸ்துவ ஒரு நபரை கூட்டு போறதுக்கு பாருங்க எவ்வளவு எளிமையா எவ்வளவு அழகா பேசுறாரு இந்த நபர் ஏசு கிறிஸ்துவை மிகச்சரியாய் தற்காக்கும் நபர் அவரை தெளிவாய் சொல்லக்கூடிய ஒரு நபராய் இந்த பிழிப்பு இருந்தார் வசனம் நாற்பத்தி மூணில் மேன் ஆஃப் அவைலபிலிட்டி எளிதில் கண்டுபிடிக்கப்படும் நபராய் இருந்தார் நாற்பத்தி நான்கில் சீசரோடு தன்னை சேர்த்து வைத்து ஒற்றுமையா இருக்கக்கூடிய ஒரு நபராய் இருந்தார் நாற்பத்தி ஐந்தில் இயேசு கிறிஸ்துவின் மேல் பற்றுதல் உள்ள நபராய் இருந்தார் நாற்பத்தி ஐந்து மறுபடியும் நாற்பத்தி ஐந்தில் வசனத்தின் மேல் வசனத்தில் தெளிவு உள்ள நபராய் இருந்தார் ஐந்தாவது இயேசு கிறிஸ்துவை சரியாய் டிஃபெண்ட் பண்றார் வாக்குவாதம் எதுவும் பண்ணாம மிக தெளிவாய் செய்த்தான் மேல்ட வசனம் நாற்பத்தி ஏழு இயேசு நாத்தான் வேலை தம்மிடத்தில் வரக்குண்டு அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இசவேலன் என்றார் இங்கே நாத்தான் வேலை பிழிப்பு அழைக்கும் முன்னே கிறிஸ்து நாத்தான் வேலை அறிந்திருந்தார் சரியா அது நம்ம அடுத்து வரக்கூடிய பகுதியில் கபடற்ற உத்தம இசவேலன் வசனம் நம்ம பின்னாடி அதை நான் பார்க்கும் போது நான் இப்ப சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு வந்து புரிய வரும் இங்கே யாக்கோபை மனதில் வைத்து பேசி இருக்கிறதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஆதியாக இருபத்தி ஏழு முப்பத்தஞ்சு முப்பத்தொன்னு இருபதில் ஒரு எத்தன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது அதாவது யாக்கோபு கபடுள்ளவன் அப்படிங்கிறத சொல்லி இருக்குது பல யூதர்களும் கபடுள்ளவர்களா இருந்தார்கள் அப்படிங்கிறத மத்திய இல்லை சுசேஷம் லூக்கா இல்லை சுசேஷத்தில் நம்ம பார்க்க முடியும் மத்திய ஆறாம் அதிகாரம் அது போல பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் அதிகாரம் லூக்கா பனிரெண்டாம் அதிகாரம் அது போல பதிமூணாம் அதிகாரத்துல கபடுள்ள யூதர்களை குறித்து வாசிக்க முடியும் இங்க யாக்கோபை மனதில் வைத்து சொல்லி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பின்னாடி அதை நம்ம படிக்கும்போது தெளிவா புரிஞ்சுக்க முடியும் உத்தமன் அப்படின்னு சொல்லும் போது அழைத்த மூல பாஷையில உண்மையிலேயே இவன் உண்மையிலேயே உத்தமையா எப்படி உண்மையிலேயே உத்தமன் வெளிப்புறமாக மாத்திரமல்ல உட்புறமாகவும் அகத்திலும் இவன் உத்தமன் மற்ற வேதபாரர்கள் பரிசெயல்கள் சரிசெயல் அப்படின்னா வெளியில உத்தமர்கள் உள்ள அப்படி கிடையாது ஆனா ஏசு கிறிஸ்து இந்த நபரை பார்த்து என்ன சொல்றாருன்னா வெளிப்புறமாக மாத்திரமல்ல உள்ளேயும் இவர் உத்தமன் கபடற்றவன் இந்த வார்த்தையை நம்ம கொஞ்சம் கவனிக்கணும் இப்போ இந்த வார்த்தையை எதுக்கு உபயோகப்படுத்துவாங்க அப்படின்னா கபடு இங்க வந்து கபடற்றவன் சொல்றாரு ஆனா கபடு அப்படிங்கிற வார்த்தையை எதுக்கு உபயோகப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு தூண்டில் இருக்குது ஒரு நபர் ஒரு இடத்துல இருந்து தூண்டில் தண்ணிக்குள்ள போடுறாரு அந்த முள்ளுல வந்து புழு இருக்கும் அந்த மீன் என்னன்னு நினைச்சு கிடைக்கும் புழுன்னு நினைச்சு கிடைக்கும் மேல இருக்கிற நபர் அதை என்ன செய்வாரு அதை பிடிச்சி இழுத்துருவாரு சரியா அதாவது அந்த மீனுக்கு அந்த முள்ளு தெரியாது ஆனா புழு தெரியும் அது ஏமாற்றுதல் அப்படி உள்புறம் ஒன்றாக வைத்துக்கொண்டு வெளிப்புறம் ஒன்றாக செயல்படக்கூடிய ஒரு நபர் இவர் நாத்தான் இல்லை அதான் கபடற்றவன் இங்க அர்த்தம் கபடற்றவன் அப்படின்னு சொன்னா உள்ள ஒன்னாயும் வெளிய ஒன்றாயும் செயல்படுறவர் இல்ல இந்த வார்த்தை மீன் பிடிக்கிறதுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை இது யாக்கோபின் மனமாற்றத்துக்கு உண்பதாக இந்த விஷயம்தான் அவருடைய வாழ்க்கையில் இருந்துச்சு உள்ளவனா இருந்தார் ஆனால் யாக்கோபுடைய வம்சத்தில் வரக்கூடிய இந்த நபர் கபடற்றவன் அவன் உன்னுடைய ஆதி தகப்பனாயிய யாக்கோப்பை போல நீ அல்ல நீ உண்மையிலேயே கபடற்றவன் நீ உட்புறமாகவும் நல்லவன் வெளிப்புறமாகவும் நல்லவன் நீ உள்ளேயும் உண்மையிலவனா இருக்கிறாய் வெளியேயும் நீ உண்மையிலவனா இருக்கிறாய் வசனம் நாற்பத்தி எட்டு அதற்கு நான் தான் வே நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான் இயேசு அவனை நோக்கி பிழிப்பு உன்னை அழைக்கிறதற்கு உண்மை நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார் என்னை எப்படி அறிவீர் இதுக்கு இயேசு கிறிஸ்து சொன்ன பதில் கொஞ்சம் ஆச்சரியமானது நாத்தான்வேலியில் குணத்தை மாத்திரமல்ல நாத்தான்வேலுக்கு மட்டுமே அதாவது அவர் மனதில் உள்ள விஷயத்தை மாத்திரமே சர்வ ஞானம் உள்ள தேவன் சர்வ விவாபியாகிய கர்த்தர் அறிந்திருந்தார் அத்தி மரத்தின் கீழ் இருக்கும்போது கண்டேன் இது கொஞ்சம் நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன அர்த்தம் ஒரு உதாரணமா நான் இப்ப சொல்றேன் நான் ஒரு இடத்துல நினைக்கிட்டு இருக்கிறேன் ஒரு நபர் வந்து வர்றாரு வரும்போது நான் அவரை பார்த்து சொல்றேன் தம்பி அண்ணே நீங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லும் போது என்ன உங்களுக்கு எப்படிங்க தெரியும் கேட்டா நான் சொல்றேன் நீங்க அந்த ஒரு வேப்ப மரம் இருந்துச்சு இல்லையா அது பக்கத்துல இருக்கும்போது உங்களை பார்த்தேன் அப்படி பார்த்த உடனே அந்த நபர் என்னைய பார்த்து அண்ணா நீங்க தெய்வம் அப்படின்னு சொல்ல முடியுமா மறுபடியும் நல்லா சொல்றேன் புரிஞ்சுக்கோங்க இப்ப நான் ஒரு இடத்துல நிக்கிறேன் ஒரு நபர் வந்து வர்றாரு அவரை பார்த்து பார்த்துன்னே நீங்க வந்து ரொம்ப நல்லவர் நீங்க உங்களை நீங்க ரொம்ப நல்ல நல்ல காரியங்கள் செய்யறீங்க அப்படின்னு நான் சொல்றேன் அந்த நபர் என்ன எப்படி உங்களுக்கு தெரியும் உடனே நான் சொல்றேன் நீங்க அந்த வேப்பு மரத்துக்கு அடியில இருக்கும்போது நான் உங்களை பார்த்தேன் இத பார்த்த உடனே அப்படியான்னு சொல்லிட்டுதான் அந்த நபர் போகணும் ஆனா அவர் என்னை தெய்வம்னு சொன்னார்னா மரத்தின் கீழ் இருக்கும்போது கண்டேன் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குல்ல அப்போ இந்த அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் அப்படிங்கிறதுக்கு ஏதோ சம்திங் ஏதோ விஷயம் இருக்குது அதை நான் படிக்கும் பொழுது இந்த யூத ஜனங்கள் பலஸ்தீன தேசத்தில் அதிகமாக வெப்பம் சூரிய வழி கால சூழ்நிலைகளின் காரணமாக அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா அத்திமரத்தின் கீழே ஓய்வு எடுப்பது வழக்கம் ஒரு ரவி ஒரு யூத மக்கள் இதை எப்படி சொல்லுவாங்கன்னா இது ஒரு பிரேஸ் மரத்தின் கீழ் அப்படின்னு அவங்க கேட்டாங்கன்னு என்ன புரிஞ்சுப்பாங்க அப்படின்னா ஒரு வேத வசனத்தின் மேல் அதாவது நியாயப்பிரமாணத்தின் மேல் ஆர்வமுள்ள ஒரு ரபி வசனத்தை படித்து தியானிப்பதற்கு சொல்லப்படும் ஒரு வார்த்தை தான் அத்தி மரத்தின் கீழ் இருப்பது அப்படிங்கிறது அர்த்தம் அப்போ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி சொன்னா நாத்தான் வேல் பழையற்பாட்டை படித்து தியானித்ததை ஏசு கிறிஸ்து வேறொரு இடத்திலிருந்து அறிந்திருந்தார் இதை எப்படி நாம புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னா வசனம் ஐம்பத்தொன்னு பாருங்க பின்னும் அவர் அவனை நோக்கி வானம் திறந்திருக்கிறதையும் தேவர்கள் இடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாக மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன் இது எங்க இருந்து வந்திருக்குது இந்த பகுதி ஆதியாகவும் இருபத்தி எட்டாம் அதிகாரத்திலிருந்து வருது யாக்கோபு தன் சகோதரனாகிய ஏசாவையும் தகப்பனையும் ஏமாற்றி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு வீட்டில் இருந்து தன் மாமன் லாபான் வீட்டுக்கு அவர் ஓடி போகிறார் சரியா யாக்கோபு நினைத்து யார் வருத்தப்பட்டிருக்க வேண்டிய நிச்சயமா இந்த நாத்தான் நிச்சயமாக வருத்தப்பட்டிருக்க வேண்டும் யாக்கோபை குறித்து படித்து சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது அவனுடைய மனதில் இருக்கக்கூடிய காரியத்தை அறிந்திருந்த கிறிஸ்து நீ உன்னுடைய தகப்பனாகிய போல் அல்ல நீ உத்தமன் கபடற்றவன் நீ கபடில்லாத உத்தமனாகிய தகப்பனை போல் அல்ல சொல்றார் அந்த பகுதி நிச்சயமா இவரை வருத்தமடைய செய்திருக்க வேண்டும் ஆவிக்குரிய அரசியல் நிலையில் மாற்றத்தை எதிர்பார்த்திருந்த நாத்தான்வேல் மேசியாவின் வருகைக்காக அவர் எதிர்பார்த்து காத்திருந்தார் அதிசயத்தக்க விதமாக நாத்தான்வேல் என்ன செய்தார் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் மனதில் இருக்கக்கூடிய விஷயத்தையும் இப்ப இயேசு கிறிஸ்து அவருக்கு சொல்லிட்டார் சொன்ன உடனே இவருக்கு புரிஞ்சிருச்சு இவர் சாதாரணமான ஆள் இல்லை இவர் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மேசியா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டார் இதுவும் எப்படி அவர் புரிஞ்சிருக்க முடியும் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்தில் நடப்பதை அறிந்திருப்பவர் தேவன் மாத்திரமே என்பதை கூட இவர் வேத வசனத்தின் மூலமா அறிஞ்சிருக்க முடியும் ஒருவர் மனதில் ஓடக்கூடிய விஷயத்தை ஒருவர் அறிந்து கொள்ள வேண்டுமானால் அவர் தேவன் மாத்திரமே அறிந்து கொள்ள முடியும் என்பதையும் இந்த நாத்தான் வேல் வேதவசனத்தின் மூலமாக அறிஞிருக்க முடியும் அப்போ இவர் வேதவசனத்தை வாசித்தது எதற்கு பிரயோஜனமா இருந்துச்சுன்னா தேவனை அறிந்து கொள்வதற்கு பிரயோஜனமா இருந்துச்சு வசனம் நாற்பத்தி ஒன்பது அதற்கு நாத்தான்வேல் ரவி நீ தேவுடைய குமாரன் நீ இஸ்ரவேலின் ராஜா என்றான் கிறிஸ்துவை ஒம்முனி பொட்டேன் பொம்னீசியன் காடாக சூப்பர சூப்பர் நேச்சுரல் நாலேஜ் உள்ள தேவனாக நாத்தான்வேல் கிறிஸ்துவை அறிந்து கொண்டார் நாத்தான்வேல் உறுதியாய் நம்பினார் நான் எதிர்பார்த்திருந்த கிறிஸ்து இவரே என்பதை அவர் அறிந்திருந்தார் இவர் தேவகுமாரன் தேவனுக்கு சமமானவர் என்பதை அறிந்திருந்தார் பல ஏற்பாடு இஸ்ரவேலை ராஜாவாக சொல்லியிருக்குது இந்த பிரேஸ் கொஞ்சம் முக்கியமான இஸ்ரவேலின் ராஜா இஸ்ரவேலின் ராஜா அப்படின்னு சொல்லும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் இப்பொழுது யூதர்கள் தேவ ராஜ்யத்தை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் அப்ப இவருடைய மனதில் இருக்கக்கூடிய விஷயம் வாக்குத்தம் பண்ணப்பட்ட மேசியா இவர் ராஜா இவர் தான் சீக்கிரம் எங்களுக்கு என்ன செய்ய போகுது ராஜ்யம் கிடைக்க போகுது ஏசு கிறிஸ்துவை நாத்தான்வேல் தன் தேவனாக தனக்கு ராஜ்யத்தை தரப்போகிற ராஜாவாக ஏற்றுக்கொண்டார் ஏசு கிறிஸ்துவுக்கு பல டைட்டில் இந்த முதலாம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு ஜஸ்ட் அதை நான் சொல்லிட்டு போறேன் நீங்க வந்து மறுபடியும் இதை வாசிங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு 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 விஷயமா வாசிங்கன்னா நிறைய டைட்டில்ஸ் ஏசு கிறிஸ்துவுக்கு சொல்லப்பட்டிருக்கு நம்ம பார்க்க முடியும் நான் சொல்லிட்டு போறேன் வசனம் ஒண்ணுல ஏசு கிறிஸ்துவை வார்த்தையாகவும் தேவனாகவும் சொல்லியிருக்குது வசனம் மூணில் சிருஷ்டிகர் வசனம் ஏழில் அவர் வெளிச்சம் வசனம் பதினெட்டில் முதற் பேரானவர் வசனம் இருபத்தி மூணில் கர்த்தர் வசனம் இருபத்தி ஒன்பது அப்புறம் முப்பத்தி ஆறுல தேவ ஆட்டுக்குட்டி வசனம் முப்பத்தி ஒன்பது அப்புறம் நாற்பத்தி ஒன்பதுல தேவ குமாரன் வசனம் நாற்பத்தி ஒன்னில் மேசியா வசனம் நாற்பத்தி ஒன்பதில் இஸ்ரவேலின் ராஜா வசனம் முப்பத்தி எட்டு நாப்பத்தி ஒன்பதுல ரபி பாருங்க வசனம் இருபத்தி ஒன்போது முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாப்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு ஐம்பதுல ஏசு வசனம் ஐம்பத்தி ஒண்ணுல மனுஷகுமாரன் இதை நீங்க மறுபடியும் ஒரு ஒரு பகுதியா ஒரு ஒரு வசனம் கவனமா வாசித்து போனோம்னா சில டைட்டில்ஸ் இங்க அதிகமாகவும் எடுக்க முடியும் வசனம் நாப்பத்தி ஆறிலிருந்து நாற்பத்தி ஒன்பதில் உள்ள விஷயங்களில் நான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிற முடியும் என்ன விஷயம்னா எதிர்பார்த்து காத்திருந்தார் எதிர்பார்த்து காத்திருந்த வேலுக்கு தன்னை கிறிஸ்து வெளிப்படுத்தினார் எப்படி வெளிப்படுத்தினார் அவருடைய குணத்தின் அடிப்படையில் அவருடைய நாலேஜின் அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்கூடிய விஷயம் எல்லா நபருக்கும் ஒரே மாதிரியாக தேவன் தன்னை வெளிப்படுத்துவதில்லை புரிந்து கொள்ளும்படியான காரியங்களை செய்வதில்லை ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு விதமாக செய்கிறார் சரியா இந்த இடத்துல வசனத்தை வாசித்து அதை சிந்தித்துக் கொண்டிருந்த நாத்தான் வேலுக்கு அவனுடைய அவருடைய வழியில் சென்றே தன்னை வெளிப்படுத்துகிறார் முதல்ல இப்போ பிலிப்பு என்ன சொன்னாரு இவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர் அப்ப ஏசு கிறிஸ்து நாத் பிலிப்புக்கு தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேவன் அப்படிங்கிறத வெளிப்படுத்தி இருக்கிறாரு நாத்தான் வேலுக்கு எப்படி வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி சொன்னா தான் மேசியா தான் தான் ராஜா எப்படிங்கிறத அவருக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் வசனம் ஐம்பது ஐம்பத்தி ஒண்ணுல ஏசு கிறிஸ்து தன்னை மத்தியஸ்தராக வெளிப்படுத்துகிறார் சரியா வசனம் ஐம்பது பின்பு அவனுக்கு புரையுத்திரமாக அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாயாய் விசுவாசிக்கிறாய் இதிலும் பெரிதானவர்களை காண்பாய் என்றார் இங்கே நாத்தான்வேல் கிறிஸ்துவை தேவனாக அறிந்து கொண்டார் ஆனால் கிறிஸ்து கிறிஸ்து சொல்வது இது இல்லப்பா இன்னும் நீ பெரிய காரியத்தான் தெரிவிக்கிற போற அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரியா நாத்தான் கிறிஸ்துவுடன் இருந்து பல அதிசயமான அற்புதமான பலத்த செய்திகளை அவர் பார்க்க போகிறார் அது போ அது அது மாத்திரமல்ல ஏசுகிறிஸ்தின் வாயிலிருந்து வரக்கூடிய பல வார்த்தைகளையும் கேட்க போகிறார் அதுல இருந்து என்ன சொல்றாருன்னா என்னை நீ அதிகமாய் அறிந்து கொள்ள போகிறாய் உன் மனசுல இருக்கக்கூடிய நீ வாசிச்ச பகுதியை குறிச்சு உனக்கு சொன்ன சொன்னவனே நீ ஆச்சரியப்பட்டு துடிக்கிறாயே என்னை நீ கண்டுகொண்டாயே இது மாத்திரமல்ல பல காரியங்களை நீர் நீ என்னோடு கூட இருந்து நீ அறிந்து கொள்ளப் போகிறாய் வசனம் ஐம்பத்தி ஒண்ணு நான் வாசிக்கிறேன் பின்பும் அவர் அவனை நோக்கி வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுசகுமாரத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குறதையும் நீங்கள் இது முதல் காண்புகள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா இது நடக்கும் நடந்தே தீரும் மாறவே மாறாது யூத ரபிகள் சொல்லும் பொழுது மோசை இப்படி சொன்னாரு அந்த ரவி இந்த மாதிரி சொன்னாரு இந்த வேதபாரர்கள் இப்படி சொன்னாங்க எழுத்தாளர்கள் இப்படி சொல்லுவாங்க சொன்னாங்கன்னு சொல்லிதான் சினகாத் தேபாலயங்கள்ல அவங்க சொல்லுவாங்க ஆனா மட்டும் மட்டும்தான் மத்தையில எல்லா இடத்துலையும் உபயோகப்படுத்துறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து அதிகாரம் மிகுந்த வாழ்க்கை அத்தாரிட்டி மிகுந்த ஒரு வார்த்தை சரியா பாருங்க யாக்கோபின் தரிசனத்தில் இந்த பகுதியில உள்ள இந்த ஐம்பத்தி ஒன்னாம் வசனத்திலயும் ஜெனிசஸ் இருபத்தி எட்டு ஆதி ஆகும் இருபத்தி எட்டுல உள்ள அந்த யாகோவு காணக்கூடிய தரிசனத்தில் இருக்கக்கூடிய இந்த வசனத்தை ஒப்புமை செய்து பார்க்கும்போது போது யாக்கோவின் தரிசனத்தில் சொல்லப்பட்ட யாக்கோபின் தரிசனத்தில் வானம் திறந்திருக்கிறதை குறித்தான காரியம் சொல்லல ஆனா இங்க சொல்லி இருக்குது சரியா அது போல இங்கே யாக்கோவை பார்த்த ஏனிய குறிச்சு இங்க சொல்லல ஆனா அங்க சொல்லியிருக்கு ஆனா ரெண்டு பகுதிகளிலும் உள்ள ஒற்றுமை என்னன்னா வானத்திற்கும் பூமிக்கும் ஒரு இணைப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த ரெண்டு வசனமும் தெளிவா சொல்லுது இரண்டு பகுதிகளிலும் கவனிக்கக்கூடிய விஷயம் பாருங்க தேவதூதர் மனுஷ குமாரத்திலிருந்து ஏறுகிற காரியம்தான் இருக்குது ஃபர்ஸ்ட் அதை நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் தே பரலோகத்துல இருக்கிறாங்க தேவகுமார் அப்ப அங்க இறங்க தானே செய்யணும் ஆனா அப்படி எழுதல இங்க இடத்துல இருந்து ஏறுறாங்க அப்புறம் தான் இறங்குறாங்க ரெண்டு இதுலயும் அப்படித்தான் எழுதியிருக்கு ஏனி ஏசு கிறிஸ்துவாக இருக்கிறார் கிறிஸ்து பரலோக காரியத்தை அறிந்திருக்கிறார் ஆதியாகம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தை நாம புரிஞ்சக்கூடிய விஷயம் யாக்கோபு லூசுக்கு வரும்போது சூரியன் அஸ்தமனமாக போகிறது ஒரு கல்லை எடுத்து தன்னுடைய தலையில் வைத்து அவர் உறங்குகிறார் சரியா யாக்கோபுக்கு இந்த நேரத்தில் ஒரு தரிசனம் அவசியம் காரணம் அவர் ஓடிக்கொண்டிருக்கிறார் தனியாக இருக்கிறார் வீட்டை விட்டு இருக்கிறார் பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார் வாழ்க்கையில் முதல் முறையாக தனியாக ஒரு இடத்தில் இருக்கிறார் அவர் பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையை உணர்ந்திருக்க வேண்டும் அந்த சூழ்நிலையை மாற்றுவதற்காக தேவன் இந்த தரிசனத்தை தந்திருக்கிறார் அப்போ பாதுகாப்பாக இருப்பதற்காகவும் உன்னை நான் கேர் பண்றேன் அப்படிங்கறதுக்காகவும் சொல்லப்பட்ட தரிசனமாக யாக்கோவின் தரிசனத்தை எடுத்துக்கொள்ளலாம் அப்போ இந்த இடத்துல யாக்கோவின் பகுதியை வாசித்திருந்த வேலுக்கு அவருடைய அதே வசனத்துல இருந்தா சொல்றாரு என்ன சொல்றாரு இறங்கினை நீங்கள் இது முதல் காண்பீர்கள் அப்போ நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம் நாத்தான் வீடும் சொல்லும் போது யாக்கோ கொடுக்கப்பட்ட அதே கேர் அதே பாதுகாப்பு நான் உன் கூட இருப்பேன் உனக்கு பாதுகாப்பை தர முடியும் உனக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அதே விஷயத்த சொல்லதான் நம்ம என்ன செய்யலாம் புரிஞ்சிக்க முடியும் பராமரிப்பு இருக்கு உனக்கு மூன்று வருஷம் கூட இருக்க போறாரு அதை நம்ம அப்பதான் பெரிய காரியங்களை காண்பாய் மூன்று வருஷம் கூட இருக்க போறாரு பராமரிப்பு இருக்கும் நான் கூட இருப்பேன் உனக்கு பாதுகாப்பு கிடைக்கும் நீ அதிக காரியங்களை அறிந்து கொள்வாய் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் சொல்லும் போது இது நாத்தான் வேலுக்கு மாத்திரம் அல்ல குளுரல்ல இருக்குது அப்ப கூட பிளிப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிளிப்பு கூட இருக்கிறாரு அல்லாமலும் அந்திரேயா யோவான் பேதில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லாமல் இருக்குது ஆனால் முக்கியம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் முக்கியமாக பிழிப்பு இருக்கிறார் இது புளுரல் புளுரல்ல சொல்லியிருக்கிறதுனால இது எல்லாருக்கும் பொருந்தும் எப்படி அவர் நம்மை கேர் பண்ணுவாரு பராமரிப்பாரு அது போல நம்ம கூட இருப்பாரு நமக்கு பாதுகாப்பு தருவாரு வானம் திறந்தல் அப்படின்னு சொல்லும்போது அவருடனான ஐக்கியம் அவருடைய கரிசனையே குறிக்கக்கூடும் வார்த்தைகள் நாத்தான்வேல் இந்த வார்த்தையின் உண்மைத்தன்மையை அவர் அறிந்து உணர்ந்தார் எப்படி நம்ம புரிஞ்சுக்க முடியும் யோவான் ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் அதிகாரத்தில் ஒரு காணா ஒரு கல்யாணம் நடக்குது அந்த இடத்தில் இந்த நாத்தான் வேல் இருந்தார் அதுபோல இயேசு கிறிஸ்து மரணம் அடைந்து அவர் என்ன செய்யறாரு நாற்பது நாட்கள் காட்சி அடிச்சுக்கிட்டு இருக்காரு தன்னுடைய சீசர்கள் மற்றவர்கள் காட்சி அளிக்கும் போது இருபத்தி ஓராம் அதிகாரத்தில் இதே புத்தகத்துல இருபத்தி ஓராம் அதிகாரத்தில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்பையும் இருக்கிறார் திருபன் இருந்த தேவன் அவரோடு கூட இருந்தார் பெரிய காரியத்தை காண்பீர்கள் அவருடன் இருந்த அநேக காரியத்தை காணுதல் அப்போ முதல் விஷயம் பார்த்தோம் தேவன் தன்னை வெளிப்படுத்தி தன்னை எதிர்பார்த்து காத்தவர்கள் தன்னை வெளிப்படுத்துகிறார் அந்த அடிப்படையில் பிரி பிழிப்பு அவரை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவராக அறிந்து கொண்டார் இரண்டாவது நாத்தான் வேல் இயேசு கிறிஸ்துவை மேசியாவை எதிர்பார்த்து காத்திருந்தார் அவருக்கு தான் தன்னை மேசியாவாக போய் தன்னை மேசியாவாக ராஜாவாக வெளிப்படுத்தினார் மூன்றாவது ரெண்டு பேரை சேர்த்து வச்சு தான் மத்தியஸ்தன் நான் உங்களுடன் கூட இருப்பேன் கூட இருப்பேன் நீங்கள் என்னை மேசியாவாக அநேக காரியங்கள் நான் செய்வதன் மூலமாக நீங்கள் என்னை அறிந்து கொள்வீர்கள் அப்படிங்கிற விஷயத்தை இங்க சொல்லியிருக்கிறார் அப்ப மொத்தமா நாம பார்க்கும்போது அவரை தேடுபவர்களுக்கு அவரே வாழ்நன்றியா வந்து தன்னை வெளிப்படுத்துகிறார் அதுவும் அவருடைய அவர்கவர்களுடைய சிந்தனைகள் அவருடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தன்னை வெளிப்படுத்துகிறார் இந்த இருபத்த ஐம்பத்தி ஒன்னாம் வசனத்துடைய அடிப்படையில் நாம கொஞ்சம் முன்னாடி சிந்திச்சு பார்த்தோம்னா பாருங்க இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட இருக்கிறார் சரியா மூன்று வருஷமா அவர்களோடு கூட இருக்கிறார் கஷ்டங்கள் வருது பாடுகள் வருது ஒரு இடத்துல அவர்கள் படகுல போய்கிட்டு இருக்காங்க போய்கிட்டு இருக்கும் போது ஏதுவா அலைகள் வருது ஆனாலும் கூட இருந்தார் நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த விஷயத்த அதுதான் இங்க எவ்வளவு கடுமையான சூழ்நிலை இருந்தா நான் உங்க கூட இருப்பேன் அப்போ நாம் விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய என்ன விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நாம் அவரை தேடும் பொழுது வாலண்டரியாக அவரே வந்து நம்முடைய சூழ்நிலைகள் நம்முடைய சிந்தனைகள் நம்முடைய நமக்கு கொடுக்கப்பட்ட திருமைகளின் அடிப்படையில் அவர் நமக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார் கதை சுருக்கம் இதுதான் நாம் அவரை இதுல நம்முடைய பார்ட் என்னன்னா நாம் அவரை தேட வேண்டும் எப்படி தேட முடியும்னா வேத வசனத்தின் மூலமாக தான் அவரை நம்ம தேட முடியும் வேத வசனத்தின் மூலமாக தேடும் பொழுது நம்முடைய சூழ்நிலைகள் அதை நம்ம புரிஞ்சுக்க முடியும் நம்முடைய சூழ்நிலைகள் நமக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களின் மூலமாக நம்மை தம்மை அவர் நமக்கு வெளிப்படுத்துவார் ரொம்ப நமக்கு ரொம்ப சிம்பிளான விஷயம் இந்த விஷயத்துல இருக்குது ஆனா இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்முடைய சூழ்நிலைகளின் அடிப்படையிலேயே நாம் அவரை எதிர்பார்க்கும் பொழுது நம்முடைய சூழ்நிலையின் அடிப்படையே அவருக்கு நமக்கு வெளிப்படுத்துகிறார் உதாரணம் ஏற்கனவே ஒன்னு சொன்னேன் கடல்ல இவங்க போய்கிட்டு இருக்கும் போது அவர்கள் கடல் நல்லாவே தெரியும் யாருக்கு ஏறக்குறைய ஏழு மீ ஏழு சீசர்கள் மீனவர்கள் ஏழு சீசர்கள் மீனவர்களா இருக்காங்க கடலை பத்தி ரொம்ப நல்லாவே அவங்களுக்கு தெரியும் ஆனால் கடல் அலை வருது அதை அவர் அனுமதிக்கிறார் அனுமதித்து அவர்களை அந்த க அந்த அந்த சூழ்நிலைக்குள்ளாக கொண்டு போய் தன்னை வெளிப்படுத்துறார் தான் தான் தேவன் புரிந்து கொள்ளும் செய்கிறார் அப்ப நம்ம பிராக்டிக்கல் விஷயம் நம்ம புரிஞ்சுக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் நாம் அவரை தேடும் பொழுது நமக்கு நம்முடைய சூழ்நிலைகள் நமக்கு ஏற்படும் காரியங்கள் மூலமாகவே அவர் நம்மை நமக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார் எவ்வளவு ஆச்சரியமான தேவன் இவர் இவர்தான் தான் பண்ணப்பட்டவர் இவர்தான் ராஜா இவர்தான் மேசியா இவர்தான் தான் பரலோகத்திற்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மத்தியஸ்தர் இவர்தான் அவரை நாம் அறிந்து கொள்ள முயற்சி செய்யும் பொழுது அவர் தம்மை நமக்கு நம்முடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நம்மை வெளிப்படுத்துகிறார் நாம் இதை நாம புரிஞ்சுக்கணும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நாம் அவரை தேட வேண்டும் என்கிறதான ஆசை நமக்கு இருக்குது அது உண்மை அப்போ அவர் எப்படி வெளிப்படுத்துவார் அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் அவரை அறிந்து கொள்வதற்காக எப்படி வெளிப்படுத்துவார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கும் பொழுது நம்முடைய சூழ்நிலைகள் நம்முடைய நாலேஜ் நம்முடைய சிந்தனைகள் எல்லாவற்றிலும் அடிப்படையிலும் அவர் நம்மை அதன் அடிப்படையிலேயே வெளிப்படுத்துகிறார் பிழிப்புக்கு அந்த அடிப்படையில வெளிப்படுத்துறாரு வேலைக்கு அந்த அடிப்படையிலதான் வெளிப்படுத்துறார் நமக்கு நம்ம இந்த ஐம்பத்தி ஓராம் வசனத்தை நம்ம பார்க்கும்போது பாதுகாப்பு தர்றாரு நம்மை கேர் பண்றாரு நம்ம கூடையே இருக்கிறாரு ஏனென்றால் அவர் நம்முடைய ரட்சகர் நான் உன்னை விட்டு விளவு முதல்ல உன்னை கைவிடவும் கூடையே இருப்பேன் அவர் வாக்குத்தம் பண்ணப்பட்ட வாக்குத்தத்தம் பண்ணினவர் வாக்கு அவர் நம்ம கூடையே இருப்பார் எதுக்காக கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னா நாம் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அவர் நம்மளோடு கூட இருக்கிறார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தெய்வம் இவர் நான் பல புஸ்தகத்தை வாசித்திருக்கிறேன் பல வேறு வழிபாடுகள் இருக்கக்கூடிய புஸ்தகத்தை வாசிச்சிருக்கிறேன் ஏன் சாத்தானை வணங்கக்கூடிய சாத்தான் சைட்டனிக் பைபிளை கூட இருக்கிறேன் நான் ஏன்னா இப்படி ஒரு தேவனை பார்த்ததே இல்லை கூட இருப்பாரு அவர் எல்லா காரியமும் அவரே அனுமதிப்பாரு அனுமதிச்சு அதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவரே வழி செய்வாரு அவரே எல்லாத்தையும் காப்பாற்றுவதும் செய்வாராம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தெய்வம் இல்லை ஏனென்றால் அவர் மட்டும்தான் தெய்வம் நான் சொல்லி முடிக்கிறேன் நாம் தேவனை அவரை தேடும் பொழுது அவரே வாழன்றியா நம்ம தேடி வந்து தான் யார் என்பதை நம்முடைய சூழ்நிலைகள் நம்முடைய நமக்கு கொடுக்கப்பட்ட விவரங்களின் அடிப்படையிலேயே அவர் என்ன செய்யற நம்மை நமக்கு அவரை வெளிப்படுத்துகிறார் அவரை நாம் அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டுமானால் வேத புஸ்தகத்தை வாசிக்க வேண்டும் வேத புஸ்தகத்தை வாசிக்கும் போது அவரை நாம் அதிகமாக அறிந்து கொள்ள முடியும் நம்முடைய சூழ்நிலைகள் நம்முடைய நமக்கு கொடுக்கப்பட்ட காரியங்கள் மூலமாக அவர் தம்மை நமக்கு வெளிப்படுத்துவார் நாம இதை எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும் நாம் தேடும்பொழுது தேடுறதுக்கு முன்னாடி அவர் இனிஷியேட்டிவ் எடுத்து நம்மளை தேடி வந்து சரியா நம்முடைய நம்ம வந்து தேடுறத அவர் புரிஞ்சு புரிஞ்சுக்கிற மாதிரி அதாவது எப்படி சொல்றேன்னா நம் அவர் நம்மளை பார்க்கறத நம்ம பார்த்துக்கணும் நம்ம அவர் தேர்ற அவரு நம்மளை தேடுறத நம்ம பார்த்துக்கிட்டோம்னா நம்ம கூட வந்து நம்மளை நமக்கு அவரை வெளிப்படுத்துகிறார் சரியா இந்த பிழிப்புக்கும் அப்படித்தான் நடந்துச்சு நாத்தாண்மையுக்கும் அப்படித்தான் நடந்துச்சு மூன்றை வருட காலத்திலும் அவரோடு கூட இருந்து சரியா அவரை அறிந்து கொண்டார்கள் நாமும் அவரோடு கூட இருந்து அவரை தேடி அவரை அறிந்து கொள்வோம் தேவுடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படுவதாக எனக்கு வாய்ப்பளித்த கோடம்பாக்கம் பிரதரன்ஸ் சபையின் பொறுப்பாளர் பொறுப்பாளர்கள் மற்றும் இந்த கூட்டத்தை தொடர்ந்து இரநூத்தி இருபத்தி ஓரு நாட்களாக நடத்தி நடத்தி வருகிற ஒருங்கிணைப்பாளர் அங்குல் அவர்களுக்கும் அதுபோல இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தேவனுடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படுவதாக ஆமைன் thank you uh, brother gold Behen from christian pet uh, with another district uh, for uh, the message you have brought in the strength of the lord may god use you more in the days to come so that god's uh, name will be glorified through you today we have seen very many points uh, about uh, uh, different uh, matters The uh, the so a summary of last, uh, we, last time we came with this, uh, with this passage and then again today's uh, bible study what we can understand uh, the, when we go in search he finds us he reveals us he reveals to us himself he lives in us when we search when we search the scriptures There's something very extraordinary for only us, the Christians, the disciples, the believers, the saints can understand because we, uh, un we try to search the Lord all the more. Let us continue a, a, a life of searching the living God. All the other gods are made of hands, which has uh, eyes but cannot see, which has ears but cannot hear, mouth which cannot speak and when very many other things it doesn't have but our god is a living god he does not only uh, he is not only living but he is a he is a creator god when we look in the heavens and the earth around us it proves as we read in psalm 19 heaven's declare the glory of the living god so let us continue to search the scriptures and understand the word the creator the light the first the Lord, the promised person, Lamb of God, Son of God, Messiah, Rabbi, Jesus and the Son of Man. Let us understand all these in the Lord Jesus Christ who came into this world around 2000 years ago. Uh, it is said that when somebody asks uh, uh, which is the greatest uh, achievement by man, they told when Neil Armstrong landed on moon, when he kept the first step, on the moon that was one of the greatest achievements man had made it is not so it was the lord jesus christ when he came to this world that is the something incomparably amazing and astonishing let us understand that very truth and because of that salvation on the cross of calvary today we are here listening to the word let us praise god and let us thank god we thank brother evangelist gold once again from christian pet for the word uh, god has uh, brought it through him so may god continue to use him and guide him we also thank brother uh, george muller from madurai for singing the songs uh, the blessed way In the simple way may the lord use him with the talents and gifts god has granted unto him and his family and the assembly there we also thank each one of you for hearing and participating, not only really participating, but also praying and uh, being a part of us and uh, praying before, during, and after the meetings, so that even after 221, uh, the Lord has been uh, blessing and being with us, and we can hear the very word, the voice of God through the scriptures may the lord use each one of us wherever we are for his glory uh, thank you all once again now for the closing uh, prayer uh, uh, we uh, i i request uh, brother evangelist alphonse from um, to uh, pray and close the meeting with a word of prayer over to evangelist alphonse from Madurai. I think we'll close the meeting. There's some net issues. We'll close the meeting with the word of prayer. Gracious and loving Heavenly Father, O Lord, we thank and praise thee for this time that was granted to us to remember, to once again come to thy word the living word, the glorious word, the wonderful word, Lord, a beautiful word. Father, we praise thee, we glorify thy name. Pray for our dear uh, brother uh, Gold Behen from Christian Pet and uh, his uh, uh, service for thee, O oh Lord, uh, for the scripture uh, wisdom he has in thee. May it increase day by day for thy glory and may he be used for thee and thee alone, wherever he goes. Let him continue to carry the light of this world, the, the word of God, so that the name of God would be glorified through him and the family and the assembly where he's in fellowship with in Christian pit. Well, Lord, we thank thee for George Muller also for the songs he has sang. Lord, bless him abundantly. Pray for uh, all the dear ones who have... Uh, Come here, come and uh, understood thy word, the treasures, Lord, continue to use them and guide them. Lord, we praise thee for this uh, meeting once again. We give thee all honor and glory. We thank and praise thee for everything. I to be with each one of us. We offer this prayer in the holy, righteous, and almighty name of our Lord and Savior, Jesus Christ. We uh, uh, may the love of God the Father. The grace of the Lord Jesus Christ, the fellowship of the Holy Spirit, be with each one of us now and for Amen. Thank you all for joining in. Now we are closing the meeting. Here tomorrow, God willing, we shall meet one another at the same time at six forty-five. Till then, may the blessed Lord be with each one of us. God bless.